ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சளி, இருமல், மூச்சுத்திணறல், ஆஸ்துமா, ரத்த அழுத்தத்துக்கு சிறந்த மருந்தான நம்ம ஆடாதோட இலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆடாதோட இலை ஜூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஆடாதோட இலை பார்த்திங்கன்னா மாவளை போன்று நல்லா நீண்டு இருக்கும். இதில் வந்து இரண்டு வகையான ஆடாதோட இலை இருக்குது. ஒன்று வந்து சிற்றாடாதோட, இன்னொன்று வந்து ஆடாதோடை. இந்த சிற்றாடாதோடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு அடி தாங்க வளரும். இது ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து ஒரு 6 அடி வந்து வளரும். இந்த ஆடாதோட இலையை வந்து நீங்கள் சளி, இருமல், மூச்சு திணறல், ரொம்ப ஆஸ்துமா அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய இலைகளை வந்து பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தண்டு பகுதியை வந்து நீங்கள் எடுத்துடலாம். தண்டு பகுதியை எடுத்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுருங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோவிட் காலங்களில் வந்து நம்மளுடைய மலைவேம்பும் இந்த ஆடாதோட இலையும் தான் வந்து நம்மளுடைய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த நிவாரணியாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் இதை அதிகமாக வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஃபார் கோவிட் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஒரு இயற்கையாகவே கிடைக்கிற சிறந்த நிவாரணி பொருட்களாக இருந்துச்சு. இதை நம்ம குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரல் பகுதிகளில் இருக்கிற சளிகளை கரைச்சி அப்படியே இலக்கி வெளியில் கொண்டு வந்துடும். இது கூட வந்து நம்ம சீரகம், மிளகு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் இது கூட தேனும் இல்லைன்னா அதிமதுனம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 மில்லி தண்ணி வந்து ஒரு சூடான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா இந்த ஆடாதோட இலை, சீரகம், மிளகு இந்த மூணையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ஆடாதோட இலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடாதொடையை கண்டால் பாடாதனாவும் பாடுமே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா ஆடுகள் கூட வந்து இந்த ஆடாதோட இலையை வந்து சாப்பிடாது, அதனால தான் இதுக்கு அப்படி ஒரு பழமொழி வந்துச்சு. இந்த மூணையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப நாளாகவே நமக்கு வந்து இந்த சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூச்சு விடவே முடியாதுங்க, அப்படியே கெசு கெசுன்னு இழப்பு வாங்குவாங்க. ஸோ இதனுடைய சளியோட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆஸ்துமா, அடுத்த ஸ்டேஜ் வந்து டிபி அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போயிடும். அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த ஆடாதோட இலையை நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷாயமாகவோ இல்லை பொடியாகவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து சீக்கிரமாக நல்லா க்யூர் பண்ணிடும். இப்போ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து ரொம்பவுமே சளி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே 100 ml தண்ணி வந்து ஒரு 50 ml மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த இயற்கையை சேர்ந்த எல்லா மரங்களும் நம்ம வச்சுருக்கணும். அதில் இந்த ஆடாதோடையும் ஒன்று. இப்போ வந்து நம்மளுடைய கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறின உடனேயுமே வந்து இதை நீங்கள் டைரெக்டாகவும் அப்படியே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து 1 ml அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்கணும். இதே பெரியவங்களாக இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி குடிக்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் இது கூட நீங்கள் தேன் இல்லைன்னா அதிமுதலும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாகவே அப்படியே குடிச்சுக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும். குடிச்சு பாருங்கள், உங்கள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.